அனைவருக்கு வணக்கம் தூக்கி வீசிய இந்த அட்டையிலேருந்து நான் டிஎல்எம் எல்லாம் செய்ய போறேன் தூக்கி வீசி அட்டையிலருந்து இது மாதிரி மீன் மாதிரி வரைஞ்சி கட் பண்ணி முதலாவது எடுத்துக்கிட்டேன் அதற்கு பின்பு நாம் என்ன செய்யலாம்னா இதில் இது மாதிரி கலர் ஷீட்டை கரெக்டாக அந்த அளவுக்கு அவுட்லைன் கொடுத்து அதை கட் பண்ணி நம்ம இது மேலே ஒட்டிடணும் அடுத்ததாக நாம் என்ன செய்யணும்னா யூஸ் வந்துரும் பேப்பர் கப் இருக்குது பார்த்தீங்களா டீ கப்பு இதில் ஒரு பதினெட்டு எடுத்துக்கணும் எடுத்துட்டு அதை என்ன பண்ணணுன்னா பாருங்கள் இது மாதிரி பல்லாங்குழி மாதிரி அழகாக நாம் ஃபிட் பண்ணிடணும் ஃபிட் பண்ணிவிட்டு அதிலையே பாருங்கள் நம்ம இந்த கோயிலெல்லாம் பிரசாதம் கொடுப்பாங்க பார்த்திங்களா அதில் ரெண்டு யூ வந்துரும் அந்த பவுலாட்டம் இருக்குது பார்த்தீங்களா அதை நாம் நடுசில் வச்சிடணும் இது எல்லாமே தூக்கி வீசி எரியக்கூடிய பொருட்கள் தான் நம்ம இப்போ அழகிய ஒரு பல்லாங்குழி டீ எல்லாம் நம்ம ரெடி பண்ண போகிறோம் பாருங்கள் இதை இதில் ஃபிட் பண்ணி வச்சிடணும் அடுத்ததாக இந்த பேப்பர் கப்போட உள்விலும் அளவுக்கு சார்ட்டில் ரவுண்ட் போட்டு இது மாதிரி ஒரு பதினெட்டு கட் பண்ணி நாம் எடுத்துக்கணும் கட் பண்ணி அந்த சர்க்கிள் சார்ட்டில் என்ன பண்ணியிருக்கிறேன் பாருங்கள் கேஞ வரிசை தமிழ் எழுத்துக்கள் அந்த வரிசையே என்ன செஞ்சுருக்கேன் அப்படியே அந்த கப்புக்கில் பேப்பர் கப்புக்கில் நான் போட்டுட்டேன் இதை நாம் என்ன செஞ்சுக்கலாம் வெளியவும் எடுத்துக்கலாம் வேறு மல்டி பர்பஸ்க்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் நம்பர்ஸ் உள்ளே எழுதி போடலாம் இங்கிலீஷ் லெட்டர்ஸ் எழுதி போடலாம் இந்த பல்லாங்குழி விளையாட்டு இந்த பல்லாங்குழியில் தமிழ் இங்கிலீஷ் மேத்ஸ் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நாம் என்ன செய்யலாம் இதில் விளையாடலாம் பாருங்கள் இப்போ நான் தமிழ் எழுத்துக்களை இங்கே ஃபிட் பண்ணியிருக்கிறேன் உள்ள அப்படி போடுறது தான் போட்டுட்டு அப்படி எடுக்கிறது தான் வெளியில் அதே அதோட கூட நம்ம நம்பர்ஸும் நிறைய கட் பண்ணி வச்சுருக்கிறேன் எழுதி வச்சுருக்கேன் பாருங்கள் மல்டி பர்பஸ்க்காக நான் இதை தயாரிச்சிருக்கிறேன் அடுத்தபடியாக என்கிட்ட நிறைய இந்த புளியோ புளியோட விதைகள் புளியம் கொட்டைகள்னு சொல்லுவோம் அந்த விதைகளை நான் வச்சிருக்கிறேன் அதை என்ன பண்ணிக்கிறேன் இந்த இந்த பவுலில் நான் போட்டுட்டேன் உங்களுக்கு இந்த புளி விதைகள் இல்லாட்டி இங்கே பாருங்கள் ஆமணக்கு விதைகள் நமக்கு கட்டாயம் கிடைக்கும் எல்லா ஊர்லேயும் அதையும் கூட நம்ம என்ன செஞ்சுக்கலாம் போட்டுக்கலாம் இதை விட இந்த புளிய விதைகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனால் நான் வந்து இந்த புளிய விதைகளை சூஸ் பண்ணலான் இருக்கிறேன் அல்லாங்குழியை பொறுத்தளவில் நாம் பல்வேறு ரூல்ஸ் நம்ம அமைக்கலாம் பாருங்க நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா பதினெட்டு புலி முத்துக்களை நான் எடுத்திருக்கிறேன் விளையாட்டு ஆரம்பிப்பதற்கு முன்பதாக கே ஏ தே மே லே 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 வே இப்படி சொல்லிவிட்டு முதலாவது என்ன செய்யணும் இந்த முத்துக்களை எல்லா அந்த குழிகள்லேயும் பரப்பி விட்டுறணும் இதில் இந்த பகுதியில் உள்ள ஒன்பது பி டீமுக்கு இந்த பகுதியில் உள்ள ஒன்பது ஏ டீம் இப்படி இரண்டு டீமாக நம்ம பிரிச்சுக்கணும் பிரிச்சுட்டு இப்போ ஃபஸ்ட்டு டீம் விளையாட ஆரம்பிக்காங்கன்னா இந்த ஃபஸ்ட் ஒன் சொல்லி சொல்லி ஆரம்பிக்கணும் கே ஏ அப்படி ஒரு ஒரு முத்தா எடுத்து பண்ணணும் அப்புறம் இந்த சேலருந்து எடுத்து சே ஞே தே நே பே மே ஏ ரே லே லே வே லே ரே இந்த ரே எடுக்கிறோமா ஃபைனலாக எடுத்துட்டு ரே நே இப்போ இதுக்கு அங்கே எம்டி பாக்ஸாக இருக்கும் இது அப்படி ஒரு தடவு தடவிட்டு இங்கே ஒரு ரெண்டு முத்து இருக்குது பார்த்தீங்களா பக்கத்தில் அதை எடுத்து இந்த ஏ டீமோட குழியில் நம்ம போட்டுக்கணும் நெக்ஸ்ட் இப்போ பி டீம் விளையாட ஆரம்பிப்பாங்க அவங்களுமே அவங்க குழியில் எந்த லெட்டர்ஸில் இருந்தாலும் அவங்க ஆரம்பிக்கலாம் இந்த ஒன்பதுக்குள்ளே எங்கே இருந்தனாலும் அவங்க ஆரம்பிக்கலாம் அவங்களும் இதே மாதிரி இப்போ எத்தனை முத்து இருக்குதோ அதை எடுத்து எடுத்து போட்டு எம்டி பாக்ஸ் எங்கே வருதோ அதுக்கு மறு மறுபாக்ஸில் உள்ள அந்த புளிய முத்துக்களை அவங்க எடுத்து விளையாடணும் இதன் மூலமாக எழுத்துக்களினுடைய எகர வரிசைகளை அறிகிறாங்க எழுத்துக்களின் வரிசைகளை அறிஞ்சிக்குவாங்க மாற்றி மாற்றி இடையில் உள்ள எழுத்துக்களையும் அவங்க அறிஞ்சிக்குவாங்க குழந்தைங்க அப்புறம் குழந்தைகளை மதிப்பீடு செஞ்சுக்கலாம் இந்த விளையாட்டு மூலமாக இந்த விளையாட்டு ஜாலியாக இருக்கும் குழந்தைங்க இன்ட்ரெஸ்ட்டோடு எழுத்துக்களை கற்றுக்குவாங்க நாமும் இது மாதிரி நம்ம வகுப்பில் டிஎல்எம் செஞ்சுக்கலாம் இதே பல்லாங்குழியில் இது மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் எழுதி போட்டு ஏதாவது ஒரு விதைகள் புளிய விதைகள் ஆமணக்கு விதைகள் சிறு சிறு கற்கள் ஏதாவது அந்த நடுசில் உள்ள அந்த பாக்ஸில் போட்டுட்டு நாம் என்ன செய்யலாம் கூட்டல் கணக்கு கற்றுக் கொடுக்கலாம் பெருக்கல் கணக்குகளை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கலாம் எண்களில் ஏறு வரிசை இறங்கு வரிசை கற்றுக் கொடுக்கலாம் மிகவும் அழகான டிஎல்எம் அழகாக நாம் இதன் மூலமாக க கற்றுக் கொடுக்கும்போது பாரம்பரிய அந்த கலை பாரம்பரிய விளையாட்டை குழந்தைங்க என்ன செஞ்சிடுறாங்க மீட்டு கொண்டு வராங்க தன்னுடைய கற்றல் மூலமாக பார தமிழ்நாட்டினுடைய பாரம்பரிய விளையாட்டான இந்த பல்லாங்குழிய குழந்தைங்க பிற்கால சமூகத்துக்கும் பரப்புவாங்க இந்த விளையாட்டை அவங்க வாழ்க்கையில் நானும் பாரம்பரிய விளையாட்டு விளையாண்டேன் அதன் மூலமாக நான் எழுத்துக்களையும் எண்களையும் கற்றுக்கொண்டேன் அப்படிங்கிற ஒரு மன நிறைவு ஏற்படும் அவங்களும் பிற்கால வழித்தோன்றல்களுக்கும் கற்றுக் கொடுப்பாங்க அதனால ஆசிரியர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் இதே போல பல்லாங்குழி ஒன்று செய்து நம்முடைய வகுப்பறையில் வச்சுருப்போம் நம்ம குழந்தைகளினுடைய கற்றலை இனிமையாக்குவோம் நன்றி